நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்குது செழிப்புக்கு. நீங்கள் என்ன நம்புகிறீங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்குது செழிப்பின் வாழ்க்கைக்கு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்குது செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு. அப்போ இந்த மூணு ஏரியாவிலையும் உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணும் பாருங்கள். கடவுளுடைய வார்த்தை உள்ளே நுழையும் போது உங்கள் பேச்சு வேறு மாதிரி ஆகிடும், உங்கள் எண்ணங்கள் வேறு மாதிரி ஆகிடும், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கைகள் வேறு மாதிரி மாறிடும். அப்போ நான் சொல்கிறேன், எந்த ஸ்டோரி நீங்கள் எடுத்தாலும், பைபிளில் எந்த ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், ஏதோ ஒரு வியாதியில் இருந்திருப்பான், ஆனால் ஆண்டவர்கிட்ட வருவான், சுகமாயிடுவான். குழந்தை இல்லாமல் இருந்திருக்கோம், குழந்தை அவனுக்கு கிடச்சிருது. வாழ்க்கை இழந்து போயிருக்கிறான், வாழ்க்கை அவனுக்கு திரும்ப உண்டாகுது. சாதாரணமாக அவனுக்கு மனுஷங்க ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து அவனை எங்கேயாவது தூக்கி கீக்கி போட்டுருவாங்க, கடவுள் அங்கேருந்து அவனை தூக்கி மேலே கொண்டு வந்துடுவார். இப்படி தான் எவ்ரி ஸ்டோரி. ஓ, இட்ஸ் எ ப்ராஸ்பெரிட்டி ஸ்டோரி, இட்ஸ் எ சக்சஸ் ஸ்டோரி. இப்படி ஒரு பைபிளை எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ ஒரு அழகான பைபிள், இவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு தேவன், இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு அழகான ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். குறைவெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு செயலை தான் இயேசு செய்தார். யாரையாவது கூப்பிட்டு, இல்லை இது பரவாயில்ல, இந்த குறைவு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னாரா? அந்த மாதிரி எதுவுமே பேசலை. நிரப்புகிறார் அவர், நிரம்பி வழிய வைக்கிறார். அப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வார்த்தை, இது எல்லாமே இங்க இருக்கிற கதைகள், இங்க இருக்கிற சம்பவங்கள் எல்லாமே பாருங்க. எந்த ஸ்டோரி நீங்க எடுத்து பாருங்க, அங்க ஒருத்தன் நல்லாவிறத தான் நீங்க பார்க்க முடியும், அங்க ஒருத்தன் உயர்றதான் நீங்க பார்க்க முடியும், அங்க ஒருத்தன் சுகம் அடையிறதா நீங்க பார்க்க முடியும், அங்கே ஒருத்தன் இழந்ததை திரும்ப பெறுறது தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இது என்ன சொல்கிறது, ஒரு துப்பாக்கியில் குண்டில் லோட் குண்டாக போட்டு லோட் பண்ணி வைக்கிற மாதிரி, தோட்டாவாக லோட் பண்ணி வைக்கிற மாதிரி, கடவுளுடைய வார்த்தை ஃபுல்லாக ஜீவன், சுகம், நன்மை, வெற்றினே லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படி லோட் பண்ணி வச்சதை நமக்கு வேறு மாதிரி காமிச்சது தான் பிரச்சனை பாருங்கள். தேவனுடைய பரிபூரண, நூற்றுக்கு நூறு பரிபூர்ணமான விருப்பங்களும் சித்தங்களும் உங்களை குறித்து இருக்கும் என்றால், நீங்கள் செழித்திருப்பது, நீங்கள் வாழ்ந்திருப்பது, நீங்கள் வெற்றியாக இருப்பது. அதனால தான் இப்படி சொல்கிறாங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன்.